ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே சத்தான சுவையான குதிரவாளி அரிசியில் பால் பணியாரம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அரை கப்பு குதிரவாளி அரிசி, அரை கப்பு உளுந்து ஒரு 3 ஹவருக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்து ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி சின்ன சைஸ் தேங்காவை வந்து கீனி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 3 தடவை வந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க அரைச்சி. ஒரு தேங்காய்க்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுலாம் காய்ச்சி தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சாலுமே போதும். வெல்லம் வேண்டானா நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ கரைஞ்சிடுச்சு, ஸ்டீல் வடிகட்டியில் வடிகட்டிக்குங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் பால் இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருக்கோம்ல, அதை அரைச்சிக்கலாம் நைஸாக. 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்ன சின்ன போண்டாவாக வந்து போட்டுக்கலாம். எண்ணெயே வந்து உங்களுக்கு சுத்தமாக குடிக்காது, உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசியை உளுந்தியும் வந்து ஊற வச்சு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 3-4 ட்ரிப்பு நல்லா கழுவிக்கங்க. நல்லா வந்து குக்க அடித்து எடுத்துடலாம். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே வந்து எடுத்துக்கலாம். அடுத்ததும் வந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம், சின்ன சின்ன பால்ஸாக. இதையும் வந்து எடுத்துறேன். இப்போ வந்து தேங்காய் பாலில் வந்து சேர்த்துடலாம். தேங்காய் பாலில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3 ஹவர் கழித்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப வந்து சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மை சேமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.